காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் ஜெரால்டு என்ற சசிகுமார். இவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடமும் பல லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 11 பேர் இவர் மீது புகார் அளித்தனர். ஆலங்குடியை அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கலைசெல்வன் என்பவர் மூலம் அப்பகுதி மக்களுக்கு அறிமுகமானவர் பிரான்சிஸ் ஜெரால்டு என்ற சசிகுமார். இவர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் தான் தலைமை செயலகத்தில் வேலை செய்து வருவதாகவும் 10 நாட்களுக்குள் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி 11 பேரிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. நல்ல ஒரு க்ளோஸாக ஒரு உறவினர் மாதிரி சேர்ந்து சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி உறவுமுறைகளை வச்சு பேசி பழகி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், உங்கள் வீட்டுக்காரருக்கு டிரைவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களோட 4 லட்சரூபா பணம் வாங்கினாப்பில். அப்புறம் வந்து 1 மாதத்தில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த இந்தானே அப்படி என்ன அந்த வாங்கி வந்து ஆஃபீஸில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்படியே நாளை எழுத்துட்டே போனாப்பில். பின்னர் தலைமை செயலாளர் இறையன்பு, ஐஏஎஸ் அதிகாரிகளான ஜெயந்தி, அமுதா, உமா மகேஸ்வரி ஆகியோரின் போலி கையொப்பம் மற்றும் அரசு முத்திரையை பயன்படுத்தி அதன் மூலம் போலி பணி ஆணைகளை தயாரித்த சசிகுமார் அதனை பணம் வாங்கியவர்களிடம் கொடுத்துள்ளார். இதனிடையே பணி ஆணைகள் பெற்று நீண்ட நாட்கள் ஆன நிலையில் பணம் கொடுத்தவர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது அரசு அலுவலக நிர்வாகம் காரணமாக பணி தாமதமாகி வருவதாக கூறி சசிகுமார் காலம் தாழ்த்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. நான் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டுநர் வேலை வாங்கி தரேன், நில அளவையர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில ரெக்கார்ட்ஸ் காட்டியிருக்காரு. அதாவது வே இறையன்பு ஐஏஎஸ், மகிழ்மதி ஐஏஎஸ், உமா மகேஸ்வரி ஐஏஎஸ், இந்திரா ஐஏஎஸ், இப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திலிருந்து வேலை கொடுக்கறதுக்கு பணி ஆணை வழங்குற மாதிரியான ஒரு கடிதத்தை கொண்டாந்து கொடுத்து காட்டி இந்த 10 நாளில் உங்களுக்கு வேலைக்கு போகலாம், நீங்கள் கொடுங்க காசுன்னு சொல்லி 10 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் இப்படி அப்பாவி மக்கள்கிட்ட அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை மோசடி பண்ணியிருக்காரு. பின்னர் பணத்தை இழந்ததை உணர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய மோசடி தமிழ்நாட்டில் இருக்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயரை துணிகரமாக பயன்படுத்தின இந்த வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது மிகப்பெரிய தவறு. நாங்கள் ஆஃபீஸை முற்றுகையிடுறோம்னு அறிவித்தது, இப்போ அவங்க கற்றாலையை கைது செஞ்சதுனால அதை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். அதைத் தொடர்ந்து சசிகுமாரை காஞ்சிபுரத்தில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடமிருந்து பணத்தை மீட்டுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.